சாராயம் எதனால் பெருகும், அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். உயிரிழப்பு நடந்து அதெல்லாம் மக்களோட கவனத்துக்கு வந்ததுக்கு பின்னால நடவடிக்கை என்பது அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை நம்பி வருவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு கர்நாடகத்தினுடைய வெற்றியை மட்டும் வைத்துக்கொண்டு பிரதமர் மோடியை வீழ்த்தி விடலாம், பாஜகவை வீழ்த்தி விடலாம் என கனவு காண்கிறார்கள். தமிழகத்தில் எந்த ஒரு காரணத்திற்காக அரசாங்கம் மது கடைகளை நடத்துகிறார்களோ அதற்கு முரணாக தமிழகத்திலும் கள்ள சாராய சாவுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த மதுவிலக்கை ஏன் அமல்படுத்தலை அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் சொல்கிற ஒரே பதில், கள்ள சாராயம் இதனால் பெருகும், அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கடையை நடத்திட்டு அதற்கு பின்பாக இப்போ கள்ள சாராய சாவுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் முழுமையாக அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டும் இல்லை, யார் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டாலும் தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும். உயிரிழப்பு நடந்து அதெல்லாம் மக்களோட கவனத்துக்கு வந்ததுக்கு பின்னால் நடவடிக்கை என்பது அவசியம் இல்லை. அது யார் வேணாலும் பண்ணலாம், குற்றம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னால் நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் அரசு இதை பற்றி நிறைய தகவல்கள் வருது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பாக ஆளுங்கட்சி ஆதரவோடு கள்ளசாராய விற்பனை நடப்பதாக. அதனால் இந்த மதுவிலக்கு பிரிவுன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இன்று இது தொடர்பாக தமிழகத்தினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். அதே போல இப்போதுதான் கோவைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து விமானத்தில் வரும்போது அவர்கிட்ட பார்த்து கோரிக்கை வச்சேன். ஒவ்வொரு முறை சட்டப்பேரவையில் கோயம்புத்தூரோட ரோடுகளுக்காக 200 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுவரைக்கும் அந்த ரோடுகளை எங்களால் கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டேன். அவர் உடனடியாக அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு சூயஸ் கால்வாய் நடக்கிறதால குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில் இந்த உக்கடம் பகுதியில் எல்லாமே டவுன் ஹால் பகுதி சுற்றி வர சாலைகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதையெல்லாம் உடனடியாக வரக்கூடிய காலத்தில் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறதா என் முன்னால் தான் பேசினார். அதனால் வரக்கூடிய பருவமழை காலத்துக்கு முன்பாக இந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் மாநகராட்சியை கேட்டுக்கொள்கிறேன். மேடம், எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் மோடியை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சித்தாராமையா இப்போ பேசியிருக்காரு கர்நாடகாவில், அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சியை நம்பி வருவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. அவங்க கூப்பிடுற கூட்டத்துக்கு போவாங்க, அவங்களோட மேடைகளில் போய் நிற்பாங்க, ஆனால் தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது வங்காளத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேர் எதிராக நிற்கிறது, கேரளாவில் ரெண்டு பேரும் எதிராக நிற்கிறாங்க, ஆந்திராவில் அப்படி இருக்குது, தெலுங்கானாவிலையும் அப்படி தான் இருக்குது, ரீஜனல் பார்ட்டிஸில் எதிர்த்து தாங்க காங்கிரஸ் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு கர்நாடகத்தினுடைய வெற்றியை மட்டும் வைத்துக்கொண்டு பிரதமர் மோடியை வீழ்த்தி விடலாம், பாஜகவை வீழ்த்தி விடலாம் என கனவு காண்கிறார்கள். எதிர்கட்சிகள் இன்று இருக்கக்கூடிய அந்த மேடையில் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, இன்னும் கூட நிறைய பேர் பேருக்காக கட்சி நடத்துகிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சா கூட பிரதமர் மோடி அடுத்த முறையும் பிரதமர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த 2000 ரூபாய் பிரச்சனை இருக்குது, இதில் வந்து ஏழை பங்காளிகள் யாருக்குமே இல்லை. இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல ஏழைங்கிட்ட 2000 ரூபாய் இல்லைன்னு. அது எப்படி நம்ம வந்து அவங்க பேங்க் செக்டர் வந்து ஒரு சில பேர்த்தை வந்து பிடிக்கும்போது பெரிய பெரிய ஆலைகளெல்லாம் வந்து அவங்க அமலாக்கத்துறையோ ஐடி டிபார்ட்மெண்ட்லையோ சுற்றி அதே நேரத்தில் ஐபி துறையோ அமலாக்கத்துறையோ நிச்சயமா, அதாவதுங்க நம்ம கடந்த முறை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் நடந்தது, நீங்கள் வந்து யார் யாருக்கிட்ட என்னென்னவெல்லாம் பணம் இருக்குது, எவ்வளவெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் கணக்கு வந்தாச்சு. இன்றைக்கு 2000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, 2000 ரூபாய் நோட்டை செல்லாததாக மாற்றவில்லை, குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக நீங்கள் அதை வந்து வங்கிகளில் செலுத்திக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை கொடுத்து வாங்கிக்கலாங்கிறாங்க. காரணம் என்ன, 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து முழுமையாக வித்ரா பண்ணிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு பிரச்சனை,
2000 ரூபா நோட்டுகளை கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் இந்த 2000 ரூபா நோட்டுங்க எங்கெங்கிருந்தெல்லாம் வருது அப்படின்னு கண்காணிச்சாலே இது எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னால் நடவடிக்கைகள் ரொம்ப சுலபம். சில்லறை வணிகத்துலேயும் நிறைய பேர் சாமானிய மக்கள்லாம் சேர்த்து வச்சிருந்த 2000 ரூபாயை ஒரு சிலர் இந்த 2 நாளாகவே கொண்டு போய் கொடுக்கும்போது கடைக்காரங்க யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி மக்களுக்கான ஏதாவது சாதகமான அறிவிப்புகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அரசாங்கத்துக்கிட்ட நாம கோரிக்கை வைக்கலாங்க. ஏனென்றால் இதுக்காக யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த 2000 ரூபா நோட்டுகளை யாரேனும் கடைக்காரர்களோ வியாபாரிகளோ இல்லது சாதாரண ஏழை மக்கள் வந்து கொடுக்கும்போது அவர்கள் அதை வாங்க மறுத்தால், அவர்கள் வந்து தங்களை அறியாமையே அதாவது உண்மை என்னன்னு தெரியாமல் அவங்க வாங்க மறுத்துட்டால் கூட, ஒன்று இது தொடர்பான சரியான விளக்கங்களை இன்னும் கூட தெளிவாக அரசாங்கம் விளம்பரப்படுத்த சொல்லி சொல்லலாம். இல்லை அப்படி வேண்டும் என்றே யாரையாவது அலைக்கழிக்க நினைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது கூட கேட்கலாம், தப்பில்லை. ஏழை மக்களை அலைக்கழிக்க விடக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.